பஞ்சலீஸ்வரர் நகரமான கரூர் நகரில் வஞ்சலீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பங்கேற்றார். கரூர் விசாலாட்சி சமேத வஞ்சலீஸ்வரர் கோவிலில் கர்ப்பகிரக கட்டுமான பணிக்கான பாளாய விழா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரின் முயற்சியால் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையான இன்று காலை கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கரூர் பஞ்சலிங்க ஸ்தலம் என அழைக்கப்படும் வஞ்சலீஸ்வரர் கோவில் அமராவதி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ளது. மிகவும் புகழ் வாய்ந்ததும். இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள இந்த கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த ஆன்மீக அன்பர்கள் மற்றும் அரசும் கடந்த ஆண்டு முடிவு செய்தனர். அதற்கு இந்து சமய அறநிலையத்துறையும் அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து சுமார் 5.50 கோடி மதிப்பில் கோவிலை புனரமைக்கும் பணி தொடங்கியது. இதையடுத்து சுமார் 11 மாதங்களாக பல்வேறு நுட்ப வேலைப்பாடுகளுடன் தொடங்கிய இந்த ஆலய கும்பாபிஷேகம் இன்று காலை சிறப்பாக நடந்தது. புனித காவிரி அமராவதி ஆறுகளிலிருந்து புனித நீர்கள் கலசத்திற்கு ஊற்றப்பட்டு வேதங்கள் முழங்க கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிவன் அருள் பெற்றனர்.